வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு விவசாயி யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நடவு செய்ய போகிற லேண்டை என்ன பண்ணணும்னா, நல்லா ரொட்டேட்டர் விட்டு நீங்கள் வந்து நல்லா ஓட்டிடணும். அப்படி வந்து இல்லை, நீங்கள் ரொம்ப நாள் வந்து லேண்டு ஓட்டாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 9 கலப்பை இல்லை 5 கலப்பை விட்டு நல்லா ஏர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரொட்டேட்டர் ஓட்டு ஓட்டிடணும். எதுக்காக வந்து ரொட்டேட்டர் விட்டு ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து புட்டை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நடவு செய்யும் போது கலக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் வந்து ரொட்டேட்டர் விட்டு ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மண் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கலக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ரொட்டேட்டர் விட்டு ஓட்டிடுங்க. நீங்கள் ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட லேண்ட் ரெடி பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பார், அதாவது பாத்தி பாத்தியாக வந்து தடுத்துக்கணும். உங்களோட லேண்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காவா போட்டு நீங்கள் வந்து பார் வந்து அமைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆரியம் வந்து விதைச்சி 22 நாளில் உங்களுக்கு வந்து நாற்று வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த நாற்று நல்லா பிடுங்கி ஆஞ்சி வச்சுக்கணும். ஆஞ்சினா அந்த மண்ணெல்லாம் வந்து அந்த நாற்றுல வந்து கீழே மேலே என்ன பண்ணணும்னா, அந்த கொனையை வந்து கட் பண்ணிடணும். ஒரு லெவலுக்கு கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து அப்படியே வச்சுக்குவாங்க. வச்சுட்டு கீழே நாங்கள் நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த மண்ணை வந்து தண்ணியில் நனைச்சி நீங்கள் வந்து அந்த வேரில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துடணும். தெரியும் பாத்தி வந்து எவ்வளோ எப்படி தடுத்துருக்காங்க, எப்படி தடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்தேனாலே தெரியும். உள்ளே வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி வந்து சவமாக மேடு பள்ளம் இல்லாமல் இந்த மாதிரி மட்டையை வச்சு என்ன பண்ணணுன்னா, தென்னை மட்டையை வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த மட்டையை வச்சு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம மேடு பள்ளம் இல்லாத நல்லா உள்ளே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணால் கலைக்கணும். மேடு பள்ளம் இல்லாமல் கலக்கணுன்னா தான் நம்ம வந்து நாற்று நடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு சமமாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா மேடு பள்ளம் வந்து இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடுறப்பையும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ நட்டுட்டு கொஞ்ச நாள் 2 நாள் 3 நாள் கழித்து காஞ்சதுக்கப்புறம் தண்ணி விடுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தண்ணி போய் கடைசி வரைக்கும் பாயணும்ல. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா சவமாக பண்ணிட்டீங்கன்னா அப்போ நாற்று நடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலக்கி முடிச்சிட்டோடனே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சவம் கட்டிட்டோடனே நம்ம வந்து நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி மொத்தமாகவும் நடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ மெத்தட்லேயும் நீங்கள் வந்து நடலாம். ரோ மெத்தடில் நட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் களை நிறைய வந்து ஒரு 5 ஏக்கரா 6 ஏக்கரா வந்து ஆறி நடுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் ரோ முறையில் வந்து நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த பவர் டீலர் ஓட்டுறதுக்கோ உங்களுக்கு வந்து களை மிஷின் ஓட்டுறதுக்கோ உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஒருவேளை இப்படி இல்லைன்னா இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து கையிலேயே குத்திடுவாங்க. மேனுவலாக வந்து நம்ம மிஷின்லாம் எதுவும் பயன்படுத்துறது கிடையாது. மிஷின் பயன்படுத்தாமல் வந்து களை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கையிலேயே வந்து ஒரு கொஞ்ச நாளில் வந்து களை வந்தவுடனே இவங்க வந்து கையிலே குத்தி வந்து களை எடுத்துருவாங்க. அதனால் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக வந்து நடுறோம். நம்ம வந்து ரோ மெத்தடில் வந்து நடலை.
இப்படி பேசுற இல்ல ஆனா எப்படி சாகுறா எப்படி உயிரா இருக்கிறா அப்படின்னு சாரு தாமதம் சொல்லுவாங்க அடிக்கிறதுல பேசி பண்றா ஏன் நீ கேட்க வர அவங்களுக்கு